ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருக்குறள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் திருக்குறள் நான் சொல்கிறேன். இந்த திருக்குறள் தான் வந்துங்க அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குறளில் வந்து 113 அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்துக்கு வந்து 10 குறளும் மொத்தம் 1330 குறளும் அடங்கியுள்ளது. அதாவது ஒவ்வொரு குறளுமே 2 அடிகளையும் 7 சீரும் கொண்ட வெண்பாவாங்க. இந்த நூலில் வந்து பெரும் பிரிவை வந்து நம்ம பால்னு சொல்கிறோம், சிறிய பிரிவை வந்து இயல்னு சொல்கிறோம், அதை விட கொஞ்சம் சிறியதை வந்து அதிகாரம்னு சொல்கிறோம். அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா 38 அதிகாரங்கள், குருட்பால் பார்த்தீங்கன்னா 70 அதிகாரங்கள், காமத்துப்பால் பார்த்தீங்கன்னா 25 அதிகாரங்கள். இப்போது இன்னைய திருக்குறளுக்கு நம்ம போகலாங்க. பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லாம் அறமும் தரும். அதாவது ஒருவனுக்கு வந்து பொய் இல்லாமல் வாழ்வதை விட புகழ் வந்து வேறு எதுவுமே இல்லையாங்க வாழ்க்கையில். அவனுக்கு வந்து அதுவே எந்த எல்லா வித அறமும் அவனுக்கு தந்துருமாங்க. ஸோ பொய்யே சொல்லாமல் வாழ்றது தான் நல்ல புகழ் அப்படின்ற சொல்கிறாங்கங்க. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. அதாவது நம்ம தனியாக அறம்னு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லையாங்க. நம்ம பொய் சொல்லாமலே வாழ்ந்தாலே போதுமா, நம்மளுக்கு எல்லா அறம் செய்ததுக்கான பலனும் நம்மளுக்கு கிடைக்குமாங்க. அடுத்த குறள் சொல்கிறேன், புரல் தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறன் தூய்மை நீரால் அமையும், அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்பு வந்து தண்ணீர் போட்டு நம்ம வந்து சுத்தம் செய்கிறோங்க. ஆனால் நம்ம உள்ளத்தை எப்படி சுத்தம் செய்கிறது? உள்ளத்தை வந்து உண்மை பேசி தாங்க நம்மளோட உள்ளத்தை வந்து சுத்தம் செய்யணும். அப்படி உண்மை பேசினா மட்டும்தான் நம்ம உள்ளம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்த குறள் பார்க்கலாம், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதாவது நம்ம வந்து நம்ம வெளியில் இருக்கிற வந்து டார்க்னஸை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம விளக்கு யூஸ் பண்ணுறோங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளே நம்ம அகத்தில் இருக்கிற இந்த இருளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பொய்யே பேசக்கூடாதுங்க. நம்ம உண்மை மட்டுமே பேசுறது தான் அந்த நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த விளக்கை வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருட்டை வந்து போக்குமாங்க. அடுத்த குறள் பார்க்கலாம், யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. திருப்பி சொல்கிறேன், யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. நான் வந்து நான் பார்த்த நூல்லையே வந்து ரொம்ப சிறந்த நூல் வந்து உண்மை தாங்க அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாங்க. இந்த உண்மையை விட வேறு எந்த ஒரு நூலையும் வேறு நல்ல ஒரு அறம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். திருப்பி நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5 குறளோடு நான் வந்து திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.